ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் லவ்லி டால் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முஸ்லீம் ஸ்பெஷல்னாலே பிரியாணி தானே சொல்லுவாங்க. ஆனால் வந்து பிரியாணி மட்டும் இல்லை, நெய் சாப்பாடு கூட ஸ்பெஷல் தான். அந்த நெய் சோறு வந்து எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போங்க நான் ஒரு கிலோ அரிசிங்க இன்றைக்கி நான் நெய் சோறு நான் செய்ய போகிறேங்க. நெய் சோறுனால் அது தேங்காய் பால்லாம் எடுத்து செய்கிறதுங்க. நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டங்க. இப்போ இந்த பாத்திரம் நல்லா காயணுங்க. ஒரு கிலோ அரிசி நான் ஒரு ஹவருக்கு முன்னக்கூட்டியே நான் நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேங்க. சாப்பாடு அரிசி தாங்க, நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிறமே அது தாங்க. இதுக்கு பெசலாம் ஒன்றும் பச்சை அரிசிலாம் கிடையாதுங்க. இப்போ இது கூட ஒரு 100 கிராம் கோல்டு வினர் ஊற்றுறேங்க. இப்போ 100 கிராம் கோல்டு வினர் ஊற்றிருக்கோங்க. இது கூட வந்து ஒரு 3 டீஸ்பூனு நெய் போடணுங்க. மூணே போதுங்க. நம்ம இப்போ தேங்காய் பாலில் தான் நம்ம எடுத்து செய்கிறதுனால அது தேங்காயுடைய சத்தும் இருக்குங்க. அதனால் நான் இப்போ 3 டீஸ்பூனு நெய் போட்டிருக்கேன். 100 கிராம் கோல்டு வினர் ஊற்றிருக்கேங்க. இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா காயுதுங்க. இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் சூடாயிச்சுங்க. இப்போ வந்து நான் 1 கை சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க. இந்த வெங்காயம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம 2 கட் பண்ணணுங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே மிக்ஸாகவே போடலாங்க. இப்போ இது கூட 2 ஏலக்காய்ங்க, 2-3 துண்டு பட்டை, 2 கிராம்புங்க, அதான் லவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போட்டிருக்கேங்க. ஒரு பாதி வதங்கிட்டால் போதுங்க. இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்புங்க, இந்த 3 வெந்துக்கிட்டு இருக்குங்க. சாப்பாட்டுக்கு வந்து 2 குட்டி தக்காளி போட்டிருக்காங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போடலாம், சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போடணுங்க. இப்போங்க இந்த வெங்காயம் பாதி பொரிஞ்சிச்சுங்க. இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறேங்க. அதுலேயும் வந்து நான் ஏலக்காய், பட்டை, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு தாங்க அரைச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் அதிகமான சாப்பாடு செய்யும்போது இந்த மாதிரி பிரியாணிக்கு நெய் சோத்துக்கெலாம் நான் கொஞ்சம் மேலே வந்து 2 பட்டையும் 2 ஏலக்காயும் போடுவேங்க. மற்றபடி கறிசாலனம் பண்ணுறதுக்கெலாம் போட மாட்டேங்க, இதில் உள்ள வாசனையே போடுங்க. இப்போ ஒரு 5 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுத நம்ம சேர்க்கணுங்க. சாப்பாட்டுக்கு தேவையானது நல்ல ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு விழுதுலாம் நல்லா வதங்குங்க. இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் அது கூட சேர்க்கணுங்க. இது சேர்க்கணும், ஆனால் அதை வந்து கிரேவி மாதிரி பண்ணக்கூடாதுங்க. நம்ம அப்படியே ரொம்ப கிரேவி மாதிரி பண்ணிட்டோம்னா அது சாப்பாடு வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்குங்க, கொஞ்சம் ரெட் கலராக இருக்கும். அதனால் நாங்கள் சும்மா தான் அப்படி வெட்டி போட்டுருவோங்க. இது கூட வந்து 1-3 பச்சை மிளகாங்க கழுவி வச்சுருக்கோங்க. இப்போ அதையும் சேர்க்குறேங்க. இப்போ இதில் 3 டீஸ்பூனு தயிர் சேர்க்குறேங்க. நான் அது வீட்டில் தாங்க வர ஊற்றி வைப்பேன். 3 டீஸ்பூனு தயிர் அதில் போட்டுடணுங்க. ஒரு லெமன் வந்து உள்ளே இருக்குது, அந்த லெமனில் உள்ள கொட்டையை நீக்கிட்டு 3 சொட்டு நம்ம அதில் புளியணுங்க. போதுங்க. இப்போங்க இதில் வந்து நெய்யும் எண்ணெய், நம்ம வந்து ஏலக்காய், பட்டை, லவங்கம் போட்டிருக்கிறோம். அது கூட வந்து வெங்காயம் போட்டோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். 2 சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் 3 டீஸ்பூனு தயிர் ஊற்றியிருக்கிறேன். 3 சொட்டு லெமன் ஊற்றியாச்சுங்க. இது வந்து 1 ஹவருக்கு முன்னக்கூட்டியே அரிசி கழுவி 1 கிலோ அரிசி நான் க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சேங்க. இது கூடவே வந்து இந்த சாப்பாடு செய்கிறதுக்குங்க 1 தேங்காய் வேணுங்க. நல்ல மீடியம் சைஸில், பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லாமல், நல்லா 25 ரூபாங்க 1 தேங்காய் இது. அதில் 1 தேங்காயை நான் நல்லா அரைச்சி பால் எடுத்து அந்த அரிசி கூட சேர்த்துருக்கோங்க. இப்போ நம்ம அதை எடுத்து இந்த தாளிச்சின இதில் பாத்திரத்தில் ஊற்றணுங்க. எப்போதுமே நம்ம தேங்காய் பால் வந்து நம்ம வந்து எடுக்கும்போது
அதில் வந்து முதல் வாட்டி தேங்காய் பாலை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தண்ணி ஊற்றி நம்ம புளியும் போதுங்க. ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் உப்பு போடணுங்க. போட்டு நம்ம தேங்காய் பாலை எடுத்தோன்னா நல்ல பால் வருங்க. அது சில பேர் அப்படியே உப்பு போடாமல் நீங்கள் அப்படியே சும்மா புழிஞ்சிடறாங்களா, அவ்வளோ பால் வந்து அதில் தாங்க இருக்கும். அதனால் நான் எப்போதுமே வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு தாங்க புளிடுறேன். ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு தானே போட போகிறோம். இது சால்னாக்கு புளிந்தாலும் சரிங்க, அது கொஞ்சம் உப்பு போட்டு தான் புளியுறது. இந்த பார்த்தீங்களா, பால் அவ்வளோ திக்காக வருங்க. ஒரு கிலோ அரிசி சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் பாலுங்க. ஒரு தேங்காயில் உள்ள பாலை எடுத்து நம்ம ஊற்றணுங்க. இப்போ பாருங்கள், நான் ரெண்டு வாட்டி புளிஞ்சிட்டேன், அதுக்கு நான் உப்பு போடலை. இப்போ நான் மூணாயிரத்துக்கு புளியறதுக்காக வேண்டி நான் நல்லா ஒரு வண்டி உப்பு போடுறேங்க தாராளமாக. நல்ல குடுவையான பாத்திரத்தில் போட்டு தேங்காய் பால் நல்லா புளிஞ்சு எடுக்கணுங்க. உப்பு போட்டாலே வந்துடுங்க. முன்னெல்லாம் வந்து துணியில் வந்து புளிவாங்க அப்பம்லாம், இப்போல்லாம் துணியெல்லாம் யாருங்க தேடுறது. அதனால் உப்பு போட்டு புளிஞ்சிட்டானா நல்லா அந்த சாரெல்லாம் வந்துடுங்க, நமக்கு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நாலாவது தண்ணி நான் புளியறேங்க. இப்போ அந்த அரிசியும் தேங்காய் பால் ஊற்றணும் இல்லைங்க. இப்போ திருப்பி ரெண்டாவது நான் ரெண்டு தண்ணி மொத்தம் புளிஞ்சிருக்கேன். மொத்தம் இந்த ஒரு தேங்காயும் நாலு தடவை நானும் புளிஞ்சிட்டேங்க. நல்லா உப்பு போட்டு சாறு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த நெய்யில் வெங்காயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டோம். இப்போ இந்த தேங்காய் பால் புளியும் போதும் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. இது ரெண்டாவது உப்பு தேவைப்படும்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போங்க நம்ம இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி தேங்காய் பாலும் கலந்து ஒன்றா ஊற்றியாச்சுங்க. இப்போ இந்த சாப்பாடு கொதிக்கணுங்க. கொதிக்கிச்சு அப்புறமா தான் நம்ம வந்து ஒரு கொதிக்கு வச்சதுக்கப்புறம் தான் நம்ம கொத்தமல்லி புதினா அது கூட ரம்பாயில எல்லாம் போடணுங்க. இப்போ தாளிச்சு விட்ருக்கோங்க, இந்த மூடி வச்சுருக்கேன். இப்போங்க நம்ம இப்போ தேங்காய் பாலும் தாளித்து அரிசியும் கழுவி போட்டிருந்தோங்க. இப்போ இந்த 10 நிமிஷத்தில் அந்த உலை கொதிச்சிச்சுங்க. இப்போ நம்ம கலரி விடுறோம். இப்போவே வாசனை கமகமான மூக்க தொலைக்குதுங்க, அப்படியே சாப்பிடும் போல இருக்குது. இந்த இப்போ இந்த கொத்தமல்லி புதினா இதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க தண்ணியில் போட்டு. இப்போ இந்த சாப்பாடு உலை கொதிக்கும் போது தாங்க நம்ம இப்போ போடணும். அதை முன்னாடியே போட்டு தாளிக்கக்கூடாதுங்க. தாளித்தோன்னா அன்றைக்கி அவ்வளோ ஸ்மெல்லு வராது. இது கூட ஒரு 3 ரம்பாயிலைங்க. இந்த ரம்பாயிலைன்னா ரொம்ப ஊர்லலாம் நல்லா போடுவாங்க. அந்த காலத்துலலாம் இதாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ தான் மல்லி புதினாலாம் போடுறாங்க. இந்த ரம்பாயிலையும் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை கழுவி போட்டாச்சு. இப்போ நம்ம கலரி விட்டு இன்னொரு 10 நிமிஷங்க, அதில் சாப்பாடு ரெடி ஆயிடும். இதுக்கு வந்து நான் அளவு தண்ணி வைக்கிறது இல்லைங்க. சில பேர் சொல்லுவாங்க ஒரு அளவுக்கு அரிசி போட்டானிக்கு 2 அளவுக்கு தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பழக்கம் கிடையாது. எப்போதுமே வந்து நான் ஒரு மதிப்பாக தாங்க வைப்பேன். நான் தண்ணி கீழே அரிசி மேலே இருக்கும்போது நான் போடுவேங்க. ஆனால் அது நான் போடுற தண்ணி அந்த சாப்பாடும் கரெக்டாக இருக்குங்க. அப்படி பத்தலைன்னு சொன்னானிக்கு ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு டம்ளர் வந்து நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு நம்ம அதில் ஊற்றி நல்லா கலரி விட்டு அப்படியே நம்ம தம் கொடுத்துட்டோம்னா அன்றைக்கி சரியாக போயிருங்க. சில தண்ணி வந்து இழுக்கும், சில தண்ணி இருக்காதுங்க. அதனால் நான் இப்படி தான் செய்கிறது. இந்த இதுதான் எனக்கு கரெக்டாக வருதுங்க. நான் அளந்தெல்லாம் ஊற்றுறது கிடையாதுங்க. இப்போவும் நான் அப்படி தாங்க ஊற்றிருக்கேன். ஒரு கிலோ அரிசி கழுவி ஊற வச்சுருந்தேன், அதுலேயே தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனேன். திருப்பி கொஞ்சம் புரிஞ்சு அதில் ஊற்றிட்டேங்க. இப்போ இவ்வளோ நிற்கிது இதில் தண்ணி. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போங்க நம்ம அரிசி கழுவி போட்டு 10 நிமிஷத்தில் சாப்பாடு கொதிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி புதினா ரம்பாயிலெல்லாம் போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி இழுத்துச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம்பளை போடலாங்க. ஆனால் சாப்பாடு எடுத்து பார்க்கலாம், கரெக்டாக இருக்குங்க. நான் ஊற்றின தண்ணியெல்லாம் ஏன்னா தேங்காய் பால் சத்து இல்லை நெய்யில், அது நல்லா சரியாயிருங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணி. வாசனை பாருங்கள் அப்படி தூக்குதுங்க. இப்போ நம்ம தம்பளை போட்டலாங்க. தம்முக்கு ஒரு 10 நிமிஷமும் அந்த அரிசி கழுவி போட்டு தாளித்து நம்ம விடுறதுக்கு அதுக்கு ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் தாங்க.
நம்ம நார்மலாக வெள்ளை சாப்பாடு எடுத்தாலே அவ்வளோ லேட்டாக தாங்க ஆகும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம தம்மில் போட்டு இப்போ நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம கலரி விடலாங்க. பாருங்கள், அந்த நீரெல்லாம் வத்திச்சுங்க. தம்மில் போட்டப்புறமா சாப்பாடும் நல்லா பொருப்பமாக நல்ல பறக்கத்தான் நிறைய வந்துருக்குதுங்க. இதுதான் 1 கிலோ அரிசி தாங்க. இது வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. நெய்ச்சோறு ஆக்குனாலே 4 வீட்டுக்கு அடிக்குங்க வாசனை. ஏன்னா நம்ம நெய் தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கோம். என்ன இஞ்சி பூண்டு பிழுத்து பார்த்தீங்களா சாப்பாடை? எங்கள் வீட்டில் வாரம் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்பாடுங்க. டெய்லி வெள்ளை சாப்பாடு தாங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு அது வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டுங்க, ஒரு வாரம் நெய்ச்சோறுங்க, ஒரு வாரம் மருந்து சாப்பாடுங்க, அதான் தேங்காய் சோறுன்னு சொல்கிறதுங்க, ஒரு வாரம் பிரியாணிங்க, மட்டன் பிரியாணி இல்லைன்னா சிக்கன் பிரியாணி, ஒரு வாரத்துக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணிங்க. இந்த மாதிரி தான் எங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க. இதுதான் செய்கிறதுங்க. ஆனால் இந்த நெய்ச்சோறு வந்து திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இந்த மெட்ராஸில் வந்து எப்படி பிரியாணி செய்கிறாங்களோ எதுக்கு எடுத்தாலும் அதை மாதிரி திருநெல்வேலியில் வந்து இந்த நெய் சாப்பாடு தாங்க. கல்யாணம், வயசுக்கு வந்தால், குழந்தை பெற்றா, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும், புது மாப்பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இது தாங்க செய்கிறது. கேட்டிங்களா? இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் தாங்க வச்சுருந்தோம். நான் 10 நிமிஷம் தம்மில் போட்டிருந்தோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போங்க இந்த நெய் சாப்பாடுக்குங்க வந்து நான் இப்போ மட்டன் சால்லாம் வச்சுருக்கேங்க. மட்டன் சால்லாம் வந்து நான் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேங்க. அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சேப்பங்கிழங்கு போட்டு மட்டன் சால்லாம் பண்ணி காட்டினேங்க. இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு போட்டு சால்லாம் வச்சுருக்கேங்க. இந்த நெய் சாப்பாட்டுக்கு கறி குழம்பு தாங்க பெஸ்ட்டு. அப்புறம் வந்து இது கத்திரிக்காய், பருப்பு, மாங்காய், வாழைக்காய்லாம் போட்டு இதுவும் செய்வாங்கங்க. இது தாங்க திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷலு. நெய்ச்சோறு ஆக்கி கறி சால்லாம் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் பருப்பும் கடைஞ்சி நம்ம வந்து பச்சடி மாதிரி வைப்பாங்கங்க. இது தாங்க அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இப்போங்க நான் மட்டன் குழம்பு செஞ்சுருக்குறேங்க. நான் வந்து வீடியோவில் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு நீங்களும் செஞ்சு பார்க்கணுன்னா அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியுங்க. இந்த தேங்காய் பால் எடுத்து இந்த நெய்ச்சோறு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம உடம்பே நம்ம கவனிக்கணும் இல்லைங்க. நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களும் நம்ம வீட்டுக்காரையும் பார்க்குறதுக்கு நமக்கும் சென்த்து வேணுங்க. அதனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த 1 கிலோ அரிசிக்கு 1 தேங்காய் பால் தாங்க. ஏன்னா அதில் வந்து கொஞ்சோன்னு சாம்பார் வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஒரு கொஞ்சோன்னு நெய் தான், என்ன கொஞ்சம் எண்ணெய், இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பிழுத்துட்டாங்க. அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சு இல்லை சிக்கன் குழம்பு வச்சு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து பச்சை பருப்பு நல்லா பொண்ணு போல் வறுத்து அது 1/2 ஹவர் ஊற வச்சாங்க. 4 கத்திரிக்காய்ங்க, 50 கிராம் பருப்பு போதுங்க, 4 கத்திரிக்காய், 1/2 வாழைக்காய், 1/2 வந்து மாங்காங்க, இதில் 3 தக்காளிங்க, இவ்வளோத்தையும் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கணுங்க. மிளகாத்தூள்லாம் போடுறது கிடையாதுங்க. இது வேக வச்சுட்டுங்க நம்ம வந்து அதை கடையணும். கடைஞ்சிட்டு ஒரு கொஞ்சோண்டு புளிங்க, ஒரு லெமன் சைஸில் 1 கை லேசாக புளி எடுத்து அதில் ஊற்றணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிக்கணுங்க. இந்த சாப்பாட்டுக்கு இதாக ரொம்ப சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க, உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இருந்தீங்கன்னா அன்னைக்கு இந்த கத்திரிக்காய் பச்சடி மாதிரி இந்த பருப்பு, மாங்காய், வாழைக்காய்லாம் போட்டு இந்த கடைஞ்சி வச்சுருக்கதோ இதை போட்டு கூட சாப்பிட்டுக்கலாங்க. அது நம்மளோட விருப்பம் தாங்க. சாப்பிட்றவங்களாக இருந்தால் கூட அதையும் கூட சேர்த்துக்கலாங்க. நான் உங்களுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மருந்து சாப்பாடு எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பெண்களுக்கு இடுப்பு வலி, குறுக்கு வலி எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப சென்த்தாக இருக்குங்க. மாதவிடாய் வந்தவங்களுக்கு, வயசுக்கு வந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சென்த்துங்க. இது ஜென்ஸும் சாப்பிட்லாம், லேடிஸும் சாப்பிட்லாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேங்க. இந்து முஸ்லீம் ஸ்பெஷலான நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதோட டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரம் லோலி டால்.